ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வணக்கம். டிஹெச்டிசி மின் உற்பத்தி நிலையத்தில் பல வகையான போஸ்ட்களுக்கு சூப்பரான ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா, பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்ஏ படிச்சுக்கோ அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் June 5. இது பர்மனன்ட் ஜாபு. இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ண தகுதி இருக்கலாம் தெரியும். இந்த வீடியோக்குள்ள போக முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்படியே பார்த்துட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ நான் போகிற லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் உனக்கு வந்துரும். அப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். டிஹெச்டிசி இந்தியா லிமிடெட், இது இந்தியன் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பவர் செக்டர் கம்பெனி. இது இந்தியா ஃபுல்லாக பல்வேறு இடங்கள் இருக்குது. இங்கே காலி இருக்கிற பல்வேறு போஸ்ட்டுகள் ஃபில் பண்ண டைரக்ட் செலக்ட் பண்ணுறாங்க. இதற்கு தகுதியானங்களாம் வந்து ஆன்லைனில் போய் பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்ட், அதுக்கு வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரில் மொத்தம் 15 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சியில் வந்து கேஸ்டல்ஸ் பார்த்துன்னு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து சீனியர் இன்ஜினியர் டெபியூட்டி மேனேஜருங்களில் சிவில் போஸ்ட்டுகளுக்கு 5 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் 10 வேகன்சி. பிறகு சீனியர் இன்ஜினியர் டெபியூட்டி மேனேஜரில் எலக்ட்ரிக்கலில் 5 வேகன்சி இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரில் 10 வேகன்சி. சீனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலில் 3 வேகன்சியும், டெபியூட்டி மேனேஜர் மெக்கானிக்கலில் 2 வேகன்சி இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் சோசியல் ஒர்க்கில் 3 வேகன்சி. சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் சோசியல் ஒர்க்கில் 2 வேகன்சி இருக்குது. இன்ஜினியர் ஐடியில் 10 வேகன்சி. எக்ஸிக்யூட்டிவ் அட்மின் கெஸ்ட் ஹவுஸில் 2 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சியில் எஸ்சிஎஸ்டி ஓபிசி டபுள்ஸில் வேகன்சி இல்லைன்னா அன்ரிசர்வ்ல இருக்கிற வேகன்சி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் கூட வேகன்சி இருக்குது. இதில் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் பண்ணுறவங்களாம் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்துக்குன்னு அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்ட்கள் கல்வி தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியர் டெபியூட்டி மேனேஜர் போஸ்ட்டுங்களில் சிவில் போஸ்ட்டுங்களுக்கு பிஇ பிடெக்னா பிஎஸ்சி ஃபுல் டைம் இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். குறைந்தபட்சம் 60% மார்க் கூட எடுத்துருக்கணும். அதுவும் இல்லாமல் 10th ப்ளஸ் டூவில் கூட குறைந்தபட்சம் 65% மார்க் எடுத்துருக்கணும். அதேபோல் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுங்களுக்கு ஃபுல் டைம் ரெகுலரில் பேச்சுலர்ஸ் டிகிரியில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம், பவர் இன்ஜினியரிங், இதுலன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். குறைந்தபட்சம் 60% மார்க் கூட எடுத்துருக்கணும். மெக்கானிக்கல் போஸ்ட்டு கூட ஃபுல் டைம் ரெகுலரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். பிறகு எக்ஸிக்யூட்டிவ் சீனியர் எக்ஸிக்யூட்டிவில் மாஸ்டர் இன் சோசியல் ஒர்க் இருக்குது. எம்ஏல ரூரல் டெவலப்மெண்ட் இல்லை சோசியல் ஒர்க் படிச்சிருக்கணும். இதிலும் குறைந்தபட்சம் 60% மார்க் எடுத்துருக்கணும். அடுத்து இன்ஜினியர் ஐடிக்கு ஃபுல் டைம் பிஇ பிடெக் இல்லைன்னா பிஎஸ் இன்ஜினியரிங் இல்லைன்னா எம்சிஎல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். இதிலும் குறைந்தபட்சம் 60% மார்க் எடுத்துருக்கணும். லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட்டிவ் அட்மின் கெஸ்ட் ஹவுஸ் போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் 3 இயர்ஸ் டிப்ளமாவில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கணும், இல்லைன்னா டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 45 வரை ஏஜ் இருக்குது. இதெல்லாம் போஸ்ட் வைஸ் ஏஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சில போஸ்ட்டுங்களுக்கு அதிகபட்சமாக 32 வரையும், சில போஸ்ட்டுங்களுக்கு அதிகபட்சமாக 40 வரை ஏஜ் இருக்குது. பிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கூட கண்டிப்பாக இருக்கணும். குறைந்தபட்சம் 1 இயருக்கு மேலாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுவும் அந்த போஸ்ட் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதில் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும் அப்ளை பண்ணலான்ட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்குன்னு அதற்கான தகுதியாக இருக்கிறவங்க மட்டும் பார்த்துங்க, அப்ளை பண்ணுங்கள். ரிலாக்ஸேஷன் கன்செக்ஷன்லாம் கூட இருக்குது. அதாவது எஸ்சிஎஸ்டி ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்லாம் வந்து குறைந்தபட்ச பர்சன்டேஜில் எதுவும் இல்லை, பாஸ் ஆகிருந்தால் போதும். அப்புறம் ஏஜ் நிலையில் கூட ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் போதும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுவாங்க அப்ளிகேஷன் பொறுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஹையஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்டேஜ் இருக்கவங்களுக்கு மட்டுமே காலெக்ட் அனுப்பி வைப்பாங்க. அதே கால வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ இருக்கும். இந்த இன்டர்வியூவில் எடுத்துருக்கு மார்க் பிரகாரம் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. மினிமம் வந்து 50% மார்க் இருக்கணும். எஸ்சிஎஸ்டி ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் எக்ஸர்வீஸ்மேன்லாம் வந்து மினிமம் 30% மார்க் இருக்கணும். அப்புறம் இன்டர்வியூவில் குவாலிஃபை ஆனவங்களுக்கு மெடிக்கல்லாம் கூட பார்ப்பாங்க, நல்லா மெடிக்கல் ஃபிட்டாக கூட இருக்கணும். செலக்ட் ஆகிறவங்களுக்கு சேலரிலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் நம்பர் 1, 4, 7, 10, 12, 13 இருக்கிற போஸ்ட்டுங்களுக்கு குறைந்தபட்சம் 60,000 சேலரியாக கொடுப்பாங்க. பிறகு மற்ற அலவன்ஸ்லாம் கூட சேர்த்து இன்னும் அதிகமாக கூட சேலரியாக வரும். பிறகு 2, 5, 8, 11 இருக்கிற போஸ்ட்டுங்களுக்கு குறைந்தபட்சம் 70,000 மேலே சேலரியாக கொடுப்பாங்க. பிறகு 3, 6, 9 இருக்கிற போஸ்ட்டுங்களுக்கு குறைந்தபட்சம் 80,000 மேலே சேலரியாக வரும். அடுத்து அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600 வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த அமௌண்ட் வந்து எஸ்சிஎஸ்டி ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் எக்ஸர்வீஸ்மேன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து பே பண்ண தேவையில்லை, மற்ற எல்லாரும் கண்டிப்பாக பே பண்ணணும். அடுத்து எப்படி அப்ளை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைன் மட்டுமே அப்ளை பண்ணணும். இந்த டிஹெச்டிசி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இதற்கான அப்ளை லிங்க்லாம் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை இன்னொன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்களாம் வந்து எஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்களாம் வந்து நோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் நீங்கள் போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களா, அந்த போஸ்ட் நேமை செலக்ட் பண்ணிக்கணும். பிறகு மெட்டீரியல்ஸ் எல்லாம் டைப் பண்ணி ஃபைனலாக சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். பிறகு சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒர்க் பண்ணுற இமெயில் ஐடி மொபைல் நம்பரை டைப் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அது மூலமாக தான் ஓடிபி பிறகு மற்ற மெசேஜ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு அட்மிட் கார்டெலாம் கூட இமெயில் எஸ்எம்எஸ் மூலமாக தான் மெசேஜாக வரும். பிறகு ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ, சிக்னேச்சர், மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அது ஃபோட்டோ வந்து லேட்டஸ்ட்டாகவும் கலர் ஃபோட்டோ தான் இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். சைஸ் வந்து மேக்ஸிமம் 50 KB JPG ஃபார்மேட்டில் மட்டுமே இருக்கணும். சிக்னேச்சர் கூட ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாங்க் கீழே மட்டுமே போட்டு அதை அப்ரூவ் பண்ணணும். சைஸ் வந்து மேக்ஸிமம் 20 KB இருக்கணும்.
பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.